கில்லி படத்துல பிரகாஷ் ராஜ் அவங்க அப்பாவை பார்த்து ஒரே ஒரு டயலாக் ஒன்னு சொல்லுவாரு, மவுத் மவுத் மட்டும் இல்லனா உன்னால டாக் கவிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி டயலாக். அந்த டயலாக பிரகாஷ் ராஜ் அப்பா மேல நம்ம சவுக்கு சங்கர் அப்படியே எழுதி ஒட்டலாம். எஸ் வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்த எல்லா பிள்ளைங்களுக்கும் வணக்கம். திஸ் இஸ் டியூட் அஸ்வின். எங்கள் சவுக்கு சங்கர் அண்ணன் பேச்சில மன்னன் கருமணிர கண்ணன் சிந்தனை சிற்பி சைனைடு குப்பி தமிழக அரசியலை திருப்பி போட வந்த வீரமான விமர்சகர். ஒரு வாரம் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைத்தாலும் போலீஸை அமிதாப் மாமா போல் முறைத்து பார்க்கும் எங்கள் சவுக்கு சங்கர் அண்ணனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த வீடியோல சவுக்க இழுத்துட்டு வரேன்னு கேட்கலாம். ரீசெண்டா விக்ரம் படத்துக்கு சவுக்கு ஒரு ரிவ்யூ ஒன்னு கொடுத்துருக்குது. அரசியல் பண்றவங்களை ஆட்டினது பத்தாம சினிமாவில இருக்கிறவங்களை சீரழிக்கிறதுக்காக விமர்சனம்ன்ற பேர்ல தலைவன் காமெடி பண்ண இறங்கியிருக்காப்புல. கிச்சு கிச்சு முன்னா கூட அந்த அளவுக்கு சிரிப்பு வராது. அதை விட எக்கச்சக்கமான சிரிப்பு தலைவன் விமர்சனம் பண்ணும் போது கிடைக்குது. என்னதான் மனுஷன் பண்ணிருக்காப்புலன்றத டீட்டெயிலா உள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோல போலாம். வெக்கம் மானோ சூடு சொர்ணன் எதுவுமே கிடையாதா? நோ சூடு நோ சொர்ணன் நோ டிஸ்டர்பன்ஸ் அப்சல்யூட் பீஸ் லவ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற பிள்ளைங்களுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவன் மனுஷன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்குறவன் பெரிய மனுஷன். மனுஷனா பெரிய மனுஷனான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யாருமே இந்த சவுக்கு சங்கர் யூடியூபை திறந்தா எந்த பக்கம் திரும்பினாலும் சவுக்கு சங்கர் அதிரடி, சவுக்கு சங்கர் விலாசல், சவுக்கு சங்கர் அனல் பறக்கும் பேட்டி. கடந்த 1.5 வருஷமா சவுக்கு சங்கர் தான் யூடியூப்ல பிரபலமான ஒரு அரசியல் விமர்சகர். இத்தனை வருஷமா சவுக்கு மரம் இல்லாத இந்த இடத்துல எப்படி திடீர்னு முளைச்சி வந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே டீட்டெயிலாக ஓபன் பண்ணி பார்த்தா, பேசிக்கலி சவுக்கு மரம் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை முன்னாள் அதிகாரி. அங்க பண்ண சேட்டையினால கஸ்டடியில கூட்டும் போய் கண்ணீர் வர அளவுக்கு கதற கதற கத்த விட்டு வேடிக்கை பார்த்தது போலீஸ். இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் தான் சாதா சங்கர் சவுக்கு சங்கரா மாறுறாரு. நான் மீடியால ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது தலைவனை கூப்பிட்டு இன்டர்வியூ எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. யார் இந்த மனுஷன், பேச்செல்லாம் ஒரு டைப்பா இருக்குது, சம்பந்தமே இல்லாம எதுக்கு கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி எல்லாம் யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது தலைவனுடைய ஹிஸ்டரிய பத்திலாம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சவுக்கு சங்கர்னா யாருக்குமே தெரியாது. யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் பஞ்சத்துக்காக தலைவனை கூப்பிட்டு பேக் டு பேக் இன்டர்வியூ எடுக்க 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 தலைவனுக்கு மைலேஜ் கிரியேட் ஆச்சு. வியூவர்ஷிப் அதிகமானதுக்கு அப்புறம் தலைவன் பண்ற அட்ரஸ்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. யூடியூப்ல இந்த மாதிரி பேமெண்ட் வாங்கிக்கிட்டு எக்கச்சக்கமான பீஸ் வந்து கண்டென்ட் கொடுக்கறன்ற பேர்ல காமெடி பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுல முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா பைல்வான் ரங்கநாதன், வலைபேச்சு பிஸ்மி அண்ட் சவுக்கு சங்கர் அவர்கள். சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் பைல்வான் ரங்கநாதன் அவர்களுக்கும் நம்ம சூப்பர் மாடல் அல்ட்ரா மாடல் மீரா மித்துன் அவர்களுக்கும் என்னதாங்க டிஃபரெண்ட்? மூணு பேருமே ஒரே கேஸ் தான். மத்தவங்களை பத்தி கான்ட்ரவர்சியா பேசி அதுல மைலேஜ் தேடிட்டு போற குரூப் இதெல்லாம். பைல்வானாச்சும் பரவாயில்ல, மத்தவங்களை பேசும்போது கொஞ்சம் மரியாதையோட பேசுவாரு. மீரா மித்துன் எப்படி கேவலமா பேசுமோ அதுக்கு ஈக்குவலா சவுக்கு சங்கர் அவர்களும் மத்தவங்கள ஒருமையில பேசுறதும் வாடா போடான்றதும் அசிங்கமான வார்த்தைகளை யூஸ் பண்றதுல பேர் போன மனுஷன். மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆன டைம்ல விஜய் வாடா போடா, நீ தைரியமான அந்த ரோகிணி தியேட்டருக்கு வாடா அப்படின்ற மாதிரியான கிறுக்குத்தனமான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி தளபதி ரசிகர்கள் கிட்ட இருந்து கேவலமான பேச்சுக்களை வாங்கினாரு. இப்படி எல்லாம் இருக்கிற பீஸ் விக்ரம் படத்துக்கு விமர்சனம் பண்றன்ற பேர்ல செம்ம காமெடி பண்ணி வச்சிருக்குது. சவுக்கு சங்கருடைய சினிமா விமர்சனம் எந்த அளவுக்கு கேவலமான ஒரு விமர்சனம்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன். அவர் சொன்ன வீடியோல இருந்து தான் இதெல்லாம் சொல்றேன். வீடியோல வந்து கைதி படத்தை பத்தி பேசிட்டு வரும் ஒரு மொமெண்ட்ல கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கன் சீன் வரும். இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயுமே இந்த மாதிரி கன் எல்லாம் வச்சு பார்த்ததே கிடையாது அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்லியிருப்பாரு. மிஸ்டர் சவுக்கு அவர்களே படத்துடைய ஓபனிங்லயே அந்த கன்னு ட்ரக் பஸ் நடக்கிறப்போ ட்ரக் மாஃபியா கிட்ட இருந்து தான் சீஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து கமிஷனர் ஆபீஸ் கீழே வைப்பாங்க. நல்லா உட்காந்து ஒழுங்கா பாருங்க, அப்படி பாக்கலீங்கன்னா கிளிப் பண்ணானே போடுறேன் பாருங்க. இதெல்லாம் படம் ஆரம்பிக்கும் போதே உட்காந்து ஒரு ரிவ்யூ பண்றவங்க இன் டெப்தா டீட்டெயிலா உட்காந்து பார்க்கணும். சும்மா மேலட்டமா படத்தை பார்த்துட்டு வந்து ரிவ்யூ பண்ணுற பேர்ல பேசக்கூடாது. அண்ட் அதே மாதிரி விக்ரம் படத்துடைய கிளைமேக்ஸ்லயும் கன் யூஸ் பண்ணிருப்பாங்க, ஆல்சோ பீரங்கிலாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதையுமே தலைவன் வந்து இந்த மாதிரி எல்லாம் எங்கேயுமே யூஸ் பண்ணது கிடையாது. எந்த ஒரு இடத்துலயும் இப்ப இருக்கிற மாதிரி தெரியல, ஆனா படத்துல மட்டும் எப்படி வந்துச்சுன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த படத்துடைய ஓப்பனிங் சீனையும் தலைவன் பார்க்கல போல. அதுக்கெல்லாம் படத்தை ஒழுங்கா பார்த்துருக்கணும். படத்துடைய ஓப்பனிங்லேயே ஒரு கேரக்டர் வந்து சொல்லும், இது ஒரு பாழடைஞ்ச ஆர்மரின்னு சொல்லிட்டு அங்கதான் சீஸ் பண்ண பொருளையும் எடுத்து போய் இந்த கேரக்டர் வைக்கும். கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா
அவர்களை ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் காட்டினா இந்த படம் தேராதுன்னு தெரிஞ்ச வரும். அதனாலதான் கமல்ஹாசன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கம்மியா வச்சாராம். இதுல இருந்தே தெரியுது நீங்க ஏதோ பேசணும்ன்றதுக்காக வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. கமல்ஹாசனுடைய தீவிர வெறியர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள், அவருக்கு தெரியும் கமல்ஹாசனை எந்த அளவுக்கு காட்டணும், எப்படி பில்டப் பண்ணணும்னு நீங்க உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் கமல் அவர்களும் இந்த கதையை ஒத்துக்கிட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து அவருக்கு ஒண்ணுமே ஒட்டலையாம். படத்துல செகண்ட் ஹாஃப் தான் ஜெட் வேகத்துல பறகுது, இது போய் ஒட்டலன்னு சொன்னீங்கன்னா நாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. செகண்ட் ஹாஃப்ல எவ்வளவு எமோஷன்ஸ், எவ்வளவு கூஸ் பம்ப்ஸ் வர சீன்ஸ், எவ்வளவு ஆக்ஷன் சீன்ஸ், எவ்வளவு ட்விஸ்ட் டர்ன்ஸ், எக்கச்சக்கமா இருக்குது. அதை போய் பிடிக்கலீங்கன்னா நீங்க என்னதான் ரிவ்யூ பண்றீங்க, என்னதான் படம் பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல. கன் அங்க எப்படி வந்ததுனே தெரியாத அளவுக்கு படம் பார்த்தவர் தானே நீங்க, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரிய போகுது. நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, கமல்ஹாசன் அவர்கள் வந்து இந்த காலத்து விஜய் அஜித் அவர் மாதிரி எல்லாம் சண்டை போடுறது, கண்ணை எடுத்து சொல்றதுலாம் வந்து அவருக்கு சுவையா இல்லையா. இப்படி பேசின இதே வாய்தான் இதே வீடியோல கொஞ்ச நேரம் கழிச்சு கமல்ஹாசன் சண்டை போடுறதெல்லாம் பார்க்கும்போது விண்டேஜ் கமல்ஹாசனை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சுன்னு சொல்றது. எதுக்கு இப்படி ஒரே வீடியோல மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. கேமராமா ஆன் பண்ணி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது பேசுங்க, ஒரு 15 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டு விடுவோம். நீங்க என்ன பேசினாலும் யூடியூப்ல வீடியோ நல்ல ரீச்ல வரும். சோ அதனால ஏதாவது பேசுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க போல அந்த சேனல்ல. இவரும் உட்காந்துட்டு வாய்க்கு வந்தெல்லாம் உளறிட்டு இருக்காரு. இதெல்லாம் நமக்கு தேவையா சவுக்கு அவர்களே? சவுக்கு பேசுற வீடியோ 10 நிமிஷம் நீங்க பாத்தீங்கன்னா பைத்தியகர ஆஸ்பத்திரி தான் போவீங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த வீடியோ பார்க்கும் போது. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு காமெடி பண்ணிருக்காப்ல, எக்ஸசிவா படத்துல காமெடி ட்ராக் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தா படத்தோடைய விறுவிறுப்பு போயிட்டு சொல்லிட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்காங்களாம். ஐயா சவுக்கு அவர்களே, தமிழ் சினிமாவில காமெடி ட்ராக் தூக்கி பல வருஷங்கள் ஆகுது, ஹீரோவே காமெடி பண்றாங்க, சீனோட காமெடி எல்லாம் போயிட்டு இருக்குது. இன்னும் நீங்க கவுண்டமணி செந்தில், வடிவேல், விவேக் படங்கள் வந்த காலத்திலேயே இருக்கிறீங்க, அதெல்லாம் மலையேறி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒரு மூவி பஃபா இருக்கிறவனுக்கு கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். காமெடி ட்ராக் எல்லாம் கிடையாதுன்னு தெரிஞ்சுதான் படம் பாக்குற ஆடியன்ஸே வராங்க ஒரு மைண்ட் செட்ல. நீங்க என்னன்னா இங்க வந்து கூவிட்டு இருக்கீங்க இப்படி. இதெல்லாம் கூட பொறுத்துப்பேன். நெக்ஸ்ட் ஒண்ணு சொல்லிருக்காப்ல பாருங்க, அதுதான் எனக்கு செம்ம காண்டாவது. இந்த விக்ரம் படம் பார்க்கும் போது ஆக்ஷன் படம் மாதிரியே இல்லையா, ஒரு அனிமேஷன் படம் பாக்குற மாதிரி இருக்குதான். பேசாம நீங்க வந்து சுட்டி டிவில டோரா புஜி எல்லாம் ஓடிட்டு இருக்கும், அதை போய் பாருங்க. இல்ல சின்சன் வீடியோ இருக்கும், அதையாச்சும் போய் பாருங்க. உங்களை எல்லாம் நினைச்சு இவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணி உங்க வீடியோன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி இவ்வளவு வந்து பாக்குறானுங்க பாருங்க. அவனெல்லாம் நல்லா வச்சு செய்றீங்க நீங்க. சீரியஸ்லி படம் பார்த்துட்டு எக்ஸைட்மெண்டோட வெளியே வந்த எல்லாருக்குமே நீங்க சொல்ற ரிவ்யூ பார்க்கும் போது இரிட்டேஷன்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இரிட்டேஷனா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று சொல்லியிருக்காப்ல, இந்த படம் பார்க்கும்போது கைதி பார்த்த ஃபீல் வந்துச்சு சொல்லிட்டு சொல்லிருக்காப்ல. லோகேஷ் கனகராஜ் படத்துக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு ட்விட் போட்டு இந்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கைதி படம் பார்த்துட்டு போங்கன்னு டைரக்டரே மூட் செட் பண்ணி தான் விடுறாரு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர் கைதி படத்தில் இருக்கிற கேரக்டர் தான் இதுலையும் டிராவல் ஆகுது. இது ஒரு யூனிவர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி தமிழ் சினிமாவை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகுது. இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்காப்ல. நீங்க என்னன்னா அந்த படம் பார்த்த ஃபீல் கிடைக்குது, இந்த படம் பார்த்த ஃபீல் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி படத்தை நீங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ட்விட்டர்ல நீங்க எல்லாரையும் ஒருமையில பேசுறீங்கல்ல, அந்த மாதிரி உங்களை எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவானுங்க. உங்க மரியாதையை தயவு செஞ்சு காப்பாத்திட்டு சினிமா பக்கம்லாம் வந்து விமர்சனம் பண்ற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருக்காதிங்க. இது போதா குறைக்கு கைதி படத்துல வர ஜிம்மிக்கு சீன் தான் படத்துல ஒரு எமோஷனலா ஒரு மொமெண்ட் கொடுக்கும். கார்த்திக் கேரக்டருக்கு எமோஷனலா ஒரு மொமெண்ட் வர வச்சு கோபமா சண்டை போட வைக்கிறதுக்கான ஒரு பொருளா தான் அந்த ஜிம்மிக்கு இருக்கும். அந்த ஜிம்மிக்கு சீன் வந்து தலைவனுக்கு ஒட்டவே இல்லையா, பிடிக்கவே இல்லையா. ஒரு படம் பார்க்கும் போது ஒரு படத்துல ஒரு சீன் எதுக்காக வைக்கிறாங்கன்றதை யோசிச்சு பார்க்க கூட தெரியாத அளவுக்கு நீ இருந்துகிட்டு எதுக்கு ரிவ்யூ பண்றன்ற பேர்ல வந்து இங்க வந்து மொக்க போட்டுருக்கேன்னு தெரியல. ஜிம்மிக்கு சீனை போய் இந்த அளவுக்கு கேவலப்படுத்துறீங்க. உங்களுக்கு எல்லாம் ஜிம்மிக்கு போட்டுட்டு ஒரு ஐட்டம் டான்ஸ் ஆடினா மட்டும் தான் பிடிக்கும் போல. நீங்க எல்லாம் பூமர் அங்கிள் லிஸ்ட்லேயே கிடையாது. புபாலு அங்கிள் பூமர்ல பபுள் கம் போட்டா மீடியமான சைஸ் முட்டை தான் வரும். இதே புபாலு பபுள் கம் போட்டீங்கன்னா இதோட பெரிய முட்டை வரும். அந்த மாதிரி தான் பெரிய இழுவ நீங்களாம். அண்ட் மனுஷன் பேசினதுலேயே ஒன் ஆஃப் த அல்டிமேட் காமெடினு பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய மியூசிக் அனிருத் வந்து ரொம்ப கேவலமா பண்ணிருக்காராம். கேட்கிற மாதிரியே இல்லையா, காதுல இருந்து ரத்தம் தான் வருதாம். அண்ட் அது மட்டும் இல்லாம எப்படி மியூசிக் பண்ணணும், எப்படி மியூசிக் ஒரு ஆக்ஷன் சீனுக்கு ஃபிட் பண்ணணும்ன்றத வந்து சவுக்கு அவர்களே சொல்றாரு. மைல்டா இருக்கணும் மியூசிக். அனிருத் ப்ரோ இனிமேல் படத்துக்கு எல்லாத்துக்கும் சவுக்கு ஐயா சொல்ற மாதிரியே செய்யுங்க, சீக்கிரம் ஆஸ்கர் அவரை வாங்கிட்டு வந்துருவீங்க. சவுக்கு சங்கர் மாதிரியான ஆளுங்க ரிவ்யூ பண்றதுனால தான் நிறைய பேர் மைண்ட்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. நல்ல படம் கூட கேவலமான படமா, நல்ல படம் வர டைம்ல அதை செலிபிரேட் பண்ணாம கோட்டை விட்டுட்டு 10 வருஷம் கழிச்சு அந்த படம் சூப்பரா இருக்குன்னு 1100 படத்தை சொல்ற மாதிரி விக்ரம் படத்தை சொல்ல வச்சிடாதீங்க. இனிமேல் தயவு செஞ்சு ரிவ்யூ எல்லாம் பண்ணிடாதீங்க மிஸ்டர் சவுக்கு சங்கர் அவர்களே. சோ மக்களே, இத்துடன் சவுக்கு சங்கர் என்னும் விளையாட்டு செய்திகள் நிறைவடைந்தது. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல பாக்குறேன். பை ஃப்ரம் டியூட் அஸ்வின்.